கொடுந்தமிழ், செந்தமிழ், நற்றமிழ், முத்தமிழ். ஊடகங்களிலும் சரி, நீங்கள் பேசும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எட்டாம் கிளாஸ் பையன்லேருந்து வயசான கிழடுகட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கோத்தான்ற வார்த்தையை வந்து மெட்ராஸில் சர்வசாதாரணமாக பயன்படுத்துவாங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து சமீபத்தில் நான் நிறையா போட்டேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஒரு பேசலான் இருக்கேன். அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ராயல் ரன் டிவியின் செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கொடுந்தமிழ், செந்தமிழ், நற்றமிழ், முத்தமிழ். ஸோ ஒரு தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லை கண்ணன் அப்படின்ற ஒருவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, அந்த வார்த்தையினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயில் தண்டனை வரைக்கும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெல்லை கண்ணன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் யார் அப்படின்னா, ஸோ தமிழுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லை கண்ணன். ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தினால அவருடைய லைஃப்பில் அவர் மறக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை இவ்வளோ பூதாகரமாக ஆகுமான்றதையும் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ சிறை தண்டனை வந்து அவர் அனுபவித்து இப்போ தற்போது வந்து ஜாமீனில் வந்து அவர் வந்து வெளியே இருக்கார். ஸோ அவரை சிறையில் தள்ளணும்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சுராஜா அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஸோ மெரினா பீச்சில் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அவரை கைது பண்ணியே ஆகணும், இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் வந்து கைது பண்ணி ஆகணும்லாம் போராட்டம் பண்ணி அவரை வந்து ஜெயிலில் தள்ளினாங்க. ஸோ இது என்ன ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வட்டார வழக்கு சொற்கள்னு சொல்லி தமிழில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு, எம்ஏ எம்எடு முடிச்சுட்டு பிஹெச்டி தமிழ் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டார வழக்கு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க. பிஹெச்டின்றது டாக்டரேட்டு. ஸோ அந்த டாக்டரேட்டுக்கு வந்து இந்த வட்டார வழக்கு சொல்ல வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து, ஸோ அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த வட்டார வழக்கு சொல் என்னென்ன, ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன சொற்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து ஒரு சில மாதிரி பேசுவாங்க. ஸோ மதுரை சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டுன்னுவாங்க, மெட்ராஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்தாண்ட அப்படின்னுவாங்க. ஸோ ஒவ்வொரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து பேசுவாங்க. தமிழ்லே வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வகையான வட்டார வழக்குகள் இருக்குது. கிட்டத்தட்ட 22 வட்டார வழக்குகள் நடைமுறையில் இருக்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவர் பேசின விஷயம் வந்து பார்த்திங்க என்ன அப்படின்னா, சோழியை முடிச்சிருவோம்ல, சோழியை முடிச்சிருங்கள அப்படின்ற வார்த்தையை வந்து இவர் பயன்படுத்தினதாக வந்து சொல்லி, ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜெயில் வரைக்கும் தள்ளினதுக்குரிய அந்த வார்த்தை தான் இது. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மெட்ராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் கோத்தா கோத்தான்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. மெட்ராஸில் ஒரு சாப்பிட்டியான்னு கேட்குற கூட கோத்தா சாப்பிட்டியாடா அப்படின்னு தான் கேட்பானுங்க மெட்ராஸில். ஸோ அந்த வார்த்தையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண வார்த்தையை ஆக்கிட்டாங்க. ஒரு எட்டாம் கிளாஸ் பையன்லேருந்து வயசான கிழடுகட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோத்தான்ற வார்த்தையை வந்து மெட்ராஸில் சர்வசாதாரணமாக பயன்படுத்துவாங்க. நீ போய் அட்ரஸ் கேட்டிங்கன்னா கூட கோத்தா மூணா லெஃப்ட் நாலா ரைட்டு போ கோத்தா அப்படின்னுவான் மெட்ராஸ்காரன். ஸோ அதுக்கெலாம் நம்ம கேஸ் போட்டு வழக்கு போட்டு அவனை கோத்தான்னு எப்படி சொல்லலாம், கோத்தா என்பது கெட்ட வார்த்தை, இதை பயன்படுத்தியதால் நீ வந்து உன்னை வந்து நான் வந்து மெரினாவில் போராட்டம் பண்ணி உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறேன். மெட்ராஸில் இருக்க அத்தனை பேர்த்தையும் ஜெயிலில் தான் தூக்கி போடணும். ஏன்னா கோத்தான்றது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு என்னடா என்னை பார்த்து கோத்தான்றன்னு பயங்கர கோபம் வரும் மதுரையில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி மெட்ராஸில் இருக்க என்ன பண்ணுவாங்க, சாவடிச்சிருவேண்டா உன்னெல்லாம் சாவடிக்கணும்டா சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. ஏய் சாவடிச்சிருவேன் பார்த்துருங்க ஒழுங்காக வாடா அப்படின்னு சாவடிச்சிருவேன்ற வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் வந்து ரொம்ப சர்வசாதாரணம்தான். இதுவே வட்டார வழக்கு சொல்ல வந்து அப்படியே கோயம்புத்தூருக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரி, ஏனுங்க தேவையெல்லாம் பேசாதீங்க நான் அப்புறம் கொண்டு விடுவேனுங்க அப்படின்வாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய அதிகபட்ச கோபத்தின் வெளிப்பாடே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டிப்பிடுவேனுங்க இவ்வளோ தான் பேசுவான். நம்மளால் வந்து ரொம்ப ரொம்ப இந்த மதுரை சைடு சென்னை சைடுலாம் இருக்கவங்க ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறதுனா கோயம்புத்தூர் சைடு வந்து இருக்காது. ஏனுங்க போங்க வாங்க இந்த இங்கே போட்டு பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வட்டார வழக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இங்கே போட்டு பேசுகிறது எல்லாமே இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த சோழியை முடிச்சிருவோம்ல அப்படின்ற வார்த்தையை வந்து நான் வந்து நிறைய தமிழ் பிஹெச்டி படித்தவங்கள்ட்ட வந்து நான் வந்து தொலைபேசியில் வந்து கேட்டேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலி என்ன தான் அர்த்தம்,
திருநெல்வேலியில் இருக்கவங்கள்ட்டையும் கேட்டேன், சோழியை முடிச்சிடும்னா என்னதான் அர்த்தம்னு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று தேவையெல்லாம் பேசும்போது திருநெல்வேலிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் சோழியை பாருங்க ஓய் போவோய் அப்படின்வாங்க. சோழி அப்படின்னா வந்து வேலைன்னு அர்த்தம். ஸோ கேரளா பார்டரில் இருக்கவங்க வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்டால், நான் சோழிக்கு போயிருக்கேன் ஓய் அப்படின்வாங்க. கேரளா பார்டரில் சோழிக்கு போயிருக்கோம்னா வேலைக்கு போயிருப்போம்னு அர்த்தம். ஸோ வேலை, சோழின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா வேலைன்னு அர்த்தம். ஸோ சோழியை முடிச்சிருங்கல்ல அப்படின்னு வந்து இவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையை முடிங்க, வேலையை முடிங்க என்ற அர்த்தம். வேலையை முடிங்க அப்படின்னா அவங்க எப்படி வேணால் நம்ம அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ அவர்களை வந்து அவர் வேலையவே முடிச்சிருங்க, இல்லை அவர்களை வந்து வரும் எலெக்ஷனில் வந்து அவர்களை எப்படியாவது தோற்கடிங்கள், இல்லை அடுத்து அவங்க வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை ஃபுல்லாக செய்யுங்கள், வேலையை முடியுங்கள் என்ற அர்த்தம்தான் தமிழ் அகராதியில் இந்த வட்டார வழக்கு சொல்லுக்கு வருகிறது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அரசியலை சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் வட்டார வழக்கு சொற்கள் என்னென்ன இருக்குது, எத்தனை தமிழ்கள் இருக்குது, முத்தமிழ் இருக்கா, பைந்தமிழ் இருக்கா, செந்தமிழ் இருக்கா, அறிவியல் தமிழ் இருக்கா, மருத்துவ தமிழ் இருக்கா, எத்தனையோ தமிழ்கள் இருக்கிறது, அத்தனை தமிழ்களும் எத்தனை தமிழ் இருக்குன்றதை முதல் பாருங்கள். வட்டார வழக்கு சொற்களை கற்றுக்குங்க. கோயம்புத்தூர்காரங்கள்ட்ட பழகுங்க, திருநெல்வேலிக்காரங்கள்ட்ட பழகுங்க, சென்னைக்காரங்கள்ட்ட பழகுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் பாடலில் தெலுங்கு கலந்து பேசுவாங்க, கன்னடம் கலந்து பேசுவாங்க, எத்தனையோ தமிழ் இருக்குது. ஒவ்வொரு பாடல்லையும் இந்த சித்தூர் பாடல் போனேன்னா கொஞ்சம் தெலுங்கு நிறையா இருக்கும். ஸோ இந்த செட்டியார் பேசுனாங்க அப்படின்னா அவங்க தெலுங்கு நிறையா கலந்து பேசுவாங்க. நிறையா ஒவ்வொரு மதம் ஜாதி சம்மந்தப்பட்டவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வேர்ட்ஸ் இடையில இடையில தமிழில் கலந்து வரும். தமிழ் எத்தனையோ வகையான தமிழ்கள் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து கெட்ட வார்த்தையாக வந்து அசிங்கமான வார்த்தையாக வந்து தவறான புரிதலில் போய் கைது பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த வட்டார வழக்கு சொல் எல்லாமே வந்து முற்றிலுமாக ஒளிந்து போய்விடும். இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பேசணும். நீங்கள் பேசிய அரை மணி நேர உரையாடலில் ஒரு 30 செகண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறானுங்க இப்போ இருக்கவனுங்க. அந்த 30 செகண்ட் வீடியோ மட்டும் தூக்கி போட்டு பாருங்கள், இவர் எப்படி பேசிட்டார் பாருங்கள், இந்த மாதிரி பேசிட்டார், அந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை வந்து உண்டு பண்ணிடுறாங்க. லேட்டஸ்ட்டாக தான் நடக்குது. நீங்கள் 1 ஹவர் நீங்கள் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பேசியிருந்தாலும் அதில் இருக்க ஒரு முப்பது செகண்ட் இல்லைனா ஒரு நிமிஷம் நீங்கள் பேசினதை மட்டும் கட் பண்ணி அப்படியே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை சமாளிக்க என்ன பேசியிருக்கீங்கன்னு காட்டுறதில்ல, அதுக்கு முன்னாடி எதுக்காக இதை பேசுனீங்கன்றதும் காட்ட மாட்டுறான். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோ மட்டும் டக்குன்னு வந்து போட்டு விட்றான், பாருங்கள் எந்த மாதிரி பேசுகிறாருன்னு. அதை வச்சு என்ன பண்ணுறான், இவன் வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறான், மீம்ஸ் கிரியேட் பண்ணுறான், கண்ட மேனிக்கு கெட்ட கெட்ட வாரத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க. அதனால் இனிமேல் மேடையில் பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் என்று அனைவருக்குமே சொல்லிக்கிறேன். அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அத்துணை பேருக்குமே சொல்கிறேன். பொது மேடைகளிலும் சரி, பொது ஊடகங்களிலும் சரி, நீங்கள் பேசும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.